Hi, it's your tech friend. Welcome to Tech Via Tablet. The purpose of this channel is to deliver Monday technology, Thursday trending IT, Friday tutorial, and Saturday special. இது போக மொத்த எல்லா நாளுமே we are going to have a beautiful craft, IoT, and embedded concept. So that's the purpose of this Tech Via Tablet. In this tablet, we are going to have a complete tutorial on Google Classroom. So first thing, எப்படி ஒரு classroom create பண்ணலாம் பார்க்க போறீங்க. And second thing, how to add students towards your classroom. And third thing, உங்க subject குரிய material, it may be a word file or PDF, இல்ல ஒரு YouTube link அப்படின்னா, அதை எப்படி உங்க classroomல இருக்கிற students க்கு நீங்க share பண்ணலாம் பார்க்க போறோம். And fourth thing, how to conduct assignment and how to collect the assignment from the student. And fifth thing, உங்க assignment-க்கு எப்படி நீங்க mark assign பண்ணலாம்னு பார்க்க போறீங்க. And last thing, how to get the PDF concept of your mark assignment. So நீங்க assignment எல்லா mark-க்குமே ஒரு PDF-ஐ நீங்க download பண்ணி you can save your concept. So that's thing you are going to have in this tutorial. And let's enter into our concept. Now open your Google Chrome and go towards your Google and type as a Google Classroom. And உங்களோட first link இருக்கும் Google Classroom, you can just enter into your link. And உங்க Gmail ID ல லாகின் பண்ணிக்கோங்க. I already login. So and this is your home page. So இப்போ நம்ம எந்த கிளாஸ் எதுவுமே கிரியேட் பண்ணல. It was such a empty. And now we are going to create a classroom. உங்க ரைட் சைடு டாப்ல உங்க ப்ளஸ்ங்கிற சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கோ வித் யுவர் கிரியேட் கிளாஸ். அங்கே உங்க டேர்மோட கண்டிஷன்லாம் கேரி பண்ணிட்டு ஜஸ்ட் கோ வித் கண்டினியூ. அண்ட் ஹியர் ஐம் கோயிங் டு கிரியேட் அ கிளாஸ் இன் த நேம் ஆஃப் ஹியர் மை கிளாஸ் நேம் இஸ் டெக் ஃபியூ டேப்லெட் கிளாஸ் ரூம் டெமோ. அண்ட் உங்கள் கிளாஸ்க்கு சம் செக்ஷன் அண்ட் தென் சப்ஜெக்ட் ரூம் இதெல்லாம் நீங்கள் கேரி பண்ணால் கேரி பண்ணிக்கலாம். இட்ஸ் அன் ஆப்ஷனல். ஸோ ஐம் டேரக்ட்லி கோ டுவர்ட்ஸ் யுவர் கிரியேட் கான்செப்ட். பட் உங்கள் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணுறப்ப யூ கேன் ஹாவ் ஆல் தோஸ் திங்ஸ். And this is my classroom. And ipo mele ungalku select themes and upload photos irukum. In the select themes and upload photo use panni you can change your theme or you can upload your photos or something. And neenga theme select pandringa appadina enga English, mathematics, arts and sports nu yegapatta themes irukum. You can have any type of themes. So neenga endha theme select pandringalo automatically it will override the previous one. அண்ட் நீங்களே ஒரு உங்கள் சிஸ்டத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கோ வித் அப்லோட் ஃபோட்டோ செலக்ட் ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுங்கிறது யூ கேன் செலக்ட். ஸோ இங்கே நான் ஒரு செட்டன் ஃபோட்டோ நான் இங்கே அப்லோட் பண்ணேன் அப்படின்னா செலக்ட் கிளாஸ் தீம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண தீம் இங்கே அப்ளை ஆகும். அண்ட் திஸ் அ திங் அபவுட் யுவர் தீம் அண்ட் அப்லோட் ஃபோட்டோ. அண்ட் இப்போது உங்கள் ஆல்ரெடி நீங்கள் கேரி பண்ண உங்கள் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் லெஃப்ட் டாப்பில் உங்களுக்கு இங்கே மெயின் மெனு இருக்கும். அண்ட் திஸ் அப்படி ஒரு மெயின் மெனு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை நீங்கள் என்னென்ன கிளாஸ் க்ரியேட் பண்ணிங்கிறது எல்லாமே இங்கே வியூ ஆகும். ஸோ நம்ம இப்போ ஒரு கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா கிளாஸும் இங்கே கேரி ஆகும் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு இந்த 3 dots இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் போனீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண உங்கள் டேட்டாஸ் எல்லாம் இங்கே வியூ ஆகும். யூ கேன் சேஞ்ச் யுவர் கான்செப்ட் அண்ட் யூ கேன் கோ ஃபார் அ சேவ் திங். ஓகே, ஸோ அப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண உங்கள் கிளாஸ் நேம் தான் சேஞ்ச் பண்ணணும்னா யூ கேன் சேஞ்ச் யுவர் கிளாஸ் நேம். ஸோ திரும்ப நீங்கள் இங்கே கிளாஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் என்டர் இன்டு அ கிளாஸ். And this is the thing about editing your name or something. And now we are going to add a student towards your class. அப்படி ஸ்டூடெண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 methods இருக்கு. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா யூ ஒன் ஹாவ் யுவர் கிளாஸ் கோட். ஸோ இதான் உங்களோட கிளாஸ் கோடு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் திஸ் அபவுட் யுவர் கிளாஸ் கோட். ஸோ நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு உள்ள உங்கள் கிளாஸில் அங்கே ஜாயின் பண்ணுமோ அவங்களுக்கு இந்த கோடை நீங்கள் பை வாட்ஸ்அப் ஆர் பை மெயில் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணி அவங்க உள்ளக்கு என்டர் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அப்படி நீங்கள் கோடு நீங்கள் அக்சஸ் பண்ண கொடுக்காம நீங்களே எனக்கு வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே ஆட் பண்ணுங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா கோ வித் யுவர் பீப்புள். உங்கள் மெனுவில் 3rd menu இருக்கும் உங்களுக்கு பீப்புள். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுடைய மெயில் எல்லாத்துக்கும் என்னென்ன என்னென்ன ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுவோம் அவங்க மெயிலுக்கு எல்லாத்துக்கும் யூ கேன் சென்ட் அ இன்வைட். இது இன்வைட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் அ மெயில். ஸோ அந்த மெயிலில் இந்த டெக் ஃபியூ டேப்லெட் நீங்கள் ஆட் பண்ணுங்கிற ஒரு இன்டிமேஷன் சென்ட் ஆகும். அவங்க அக்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸ் ரூமில் அவங்க ஜாயின் ஆயிடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 things. அண்டு திரும்ப உங்கள் ஸ்ட்ரீமில் வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட கோட் இங்கே அக்சஸபிலிட்டி இங்கே இருக்குது. ஒருவேளை எனக்கு வந்து இந்த கோடை யூஸ் பண்ணி எனக்கு அன்வான்ட் பர்சன் யாரோ உள்ளக்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அப்போ அடுத்த தடவை அக்சஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஐ ஹாவ் டு சேஞ்ச் அ கோடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு சம்திங் ஒரு அன்வான்ட் பர்சன் உள்ளக்க வந்துட்டாங்கிற மாதிரி கேரி ஆச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் கோட். ஸோ அப்படி நீங்கள் கோட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கோ ஃபார் யுவர் கோ வித் யுவர் செட்டிங்ஸ். ஸோ உங்களோட ரைட் டாப்பில் உங்கள் செட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் யுவர் செட்டிங்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே ஜென்ரல் அப்படிங்கிற டேப்புக்குள்ளே இங்கே கிளாஸ் கோடுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்கள் கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் தென் ரீசெட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டிசேபிள். ஸோ காப்பிங்கிறது இஃப் யூ வாண்ட் டு சென்ட் திஸ் கோட் ஆர் யூ கேன் காப்பி யுவர் கோட்.
அண்ட் தென் ரீசெட் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இதே கிளாஸ் ரூமுக்கு யூ வில் கெட் அனதர் ஒன் கிளாஸ் கோடு. ஸோ இப்போ நான் ரீசெட் கொடுக்குறேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸ் ரூம்க்கே உங்களுக்கு வந்து வேறு ஒரு கோடு இங்கே ஜெனரேட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் கோடு வேறு யாராவது அன்வான்டட் பர்சனுக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ இந்த கோடு யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, அவங்களால வர முடியாது. யூ கேன் ஸ்டாப் ஆல் தோஸ் பர்சன்ஸ். அண்ட் தேர்ட் திங், உங்களுக்கு டிசேபிள்ங்கிற கான்செப்ட் இருக்கும். இது மெயின் திங் எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே ஜாயின் ஆகாமல் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் வர என்ன செய்யலாம், யூ கேன் ஹாவ் எ டிசேபிள் கான்செப்ட். நீங்கள் இதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோடு எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் கூட தே கான் என்டர் இன் டு த கிளாஸ் ரூம். ஸோ அப்போ எனக்கு அன்வான்டட் எந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு அக்கர் ஆகாது. ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் எனேபிள் ஒரு கோட். தட் மீன்ஸ் உங்கள் கிளாஸ் ரூம் இப்போ எனேபிள் ஆகிடுச்சு, நவ் எனி ஒன் கேன் அக்சஸ் த கிளாஸ் ரூம். ஸோ தேட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் யுவர் எனேபிள் கான்செப்ட். அண்ட் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் இன்வைட் பண்ணிடலாம். ஐ எம் கோயிங் டு ஆட் டூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பீப்புளில் போய்ட்டு அண்ட் மேலே உங்களுக்கு டீச்சர்ஸ்ன்னு இருக்கும். பை டிஃபால்ட் இங்கே டெக்ஃபியூ டேப்லெட்டுங்கிற ஒரு டீச்சர் தான் இருக்காங்க. ஸோ இதே எனக்கு வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் கிளாஸில் எனக்கு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டீச்சர்ஸ் அங்கே எனக்கு வந்து சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீச்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாஸ் ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்குரிய பெர்மிஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா மேபி ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ரெண்டு ஸ்டாஃப் எடுக்கலாம், தியரி ஒரு ஸ்டாஃபும் அந்த ப்ராக்டிக்கல் ஸ்டாஃபும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு மோர் தென் ஒன் ஸ்டாஃப் எனக்கு நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ் ப்ளஸ் சிம்பிள். இதை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் ஹாவ் யுவர் டீச்சர் மெயில். அவங்களை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸை மோர் தென் ஒரு டீச்சரை நீங்கள் என்ன செய்யலாம்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். நவ் ஐ எம் கோயிங் டு இன்வைட் அ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கோ வித் ப்ளஸ் சிம்பிள். ஹியர் ஐ எம் கோயிங் டு ஹாவ் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி. ஸோ கோயிங் வித் இன்வைட் கான்செப்ட். ஸோ இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் நான் கேரி பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட் இன்வைட் கேரி பண்ணியாச்சு. நவ் வி கேன் ஹாவ் அ ஸ்டூடெண்ட் வியூ. அண்ட் திஸ் இன்விடேஷன் ஐ காட் ஃப்ரம் டெக்ஃபியோ டேப்லெட். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இந்த டெக்ஃபியோ டேப்லெட்டுங்கிறவங்க டெக்ஃபியோ டேப்லெட் கிளாஸ் ரூம் டெமோ அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் கோயிங் வித் த ஜாயின். ஸோ கொடுத்த உடனே உங்களோட கிளாஸ் ரூமோட ஆப் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கிளாஸ் ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் லாகின் வித் யுவர் ஜிமெயில் அக்கௌண்ட். அண்ட் நவ் ஐ என்டர் இன் டூ அவர் கிளாஸ் ரூம். அண்ட் இப்போ உங்கள் பீப்பிளில் போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இன்வைட்டடுன்னு இருக்குது. இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ஒன் ஸ்டூடெண்ட் ஹவ் பீன் ஆடட் டுவர்ட்ஸ் யுவர் கிளாஸ் ரூம். இன்னும் நான் வந்து இந்த இன்னொரு மெயில் ஐடி வந்து நான் இன்னும் அக்சஸ் பண்ணல, நம்ம அதையும் அக்சஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ லிங்க் யூஸ் பண்ணி நம்ம கேரி பண்ணணும். தட் மீன்ஸ் இன்வைட் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே என்டர் ஆகணும். இதே உங்கள் ஸ்ட்ரீமில் கேரி பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்கள் கிளாஸ் கோடு இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் கோடை யூஸ் பண்ணி கூட யூ கேன் என்டர். ஸோ அதுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்டோட அப்ளிகேஷனில் உங்கள் ஆப்பில் இங்கே கீழே உங்கள் பாட்டமில் ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு வந்து ஜாயின் கிளாஸ்ன்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்கள் கிளாஸ் கோடு கேட்கும். ஸோ இங்கே இதில் நீங்கள் கேரி பண்ண அந்த கோடை அவங்க என்டர் பண்ணி ஓகே கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிளாஸ் ரூமில் அவங்க ஜாயின் ஆயிடுவாங்க. தீஸ் ஆர் த டூ மெத்தட்ஸ் டு ஜாயின்ட் அ ஸ்டூடெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் கிளாஸ் ரூம். அண்ட் இங்கே உங்களுக்கு இப்போ டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகிட்டாங்க. அண்ட் ஒன் டீச்சர் அண்ட் தென் டூ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் திஸ் அபவுட் யுவர் கிளாஸ் ரூம். அண்ட் இப்போ உங்கள் மெனுவில் கோ வித் யுவர் ஸ்ட்ரீம். யூ கேன் டைப் அண்ட் ஷேர் சம்திங் வித் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நான் வெல்கம் யூ ஆல்னு கேரி பண்ணுறேன். ஸோ கேரி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்ப சென்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை குறிப்பிட்ட ஏதாவது ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கோயிங் டு சென்ட் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கேரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது அட்டாச்மெண்ட் சம்திங் உங்களுக்கு வந்து சம் லிங்க் இல்லைனா எனக்கு வந்து ஒரு ஃபைல் இல்லைனா எனக்கு யூடியூப் லிங்க் எதுனா நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். நான் ஐம் கோயிங் டு சென்ட் அ டெக்ஸ்ட், ஜஸ்ட் அ டெக்ஸ்ட் வெல்கம் யூ ஆல். நான் கொடுத்து நான் போஸ்ட்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல்லாமே யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் ரூம் ஆட் ஆயிருக்காங்களோ அவங்களோட எல்லா கிளாஸ் ரூம் அக்கௌண்ட்லேயும் திஸ் ஷேரிங் வில் ஓப்பன். அண்ட் இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் ரூம் இல்லை என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு டெக்ஸ்ட் ஃபியூ டேப்லெட் அப்படின்னு வெல்கம் யூ ஆல்ங்கிறது இங்கே கேரியாக இருக்குது. ஸோ இப்போ தே கேன் வியூ தட். இப்போ அவங்க எதாவது கமெண்ட் பண்ணால் கூட கீழே எனக்கு கிளிக் பண்ணி தே கேன் கமெண்ட். ஸோ நான் ஐம் கோயிங் டு ஹாவ் எ மெசேஜ் ஆஃப் தேங்க்யூ சார். கொடுத்து உங்கள் ஸ்டூடெண்ட் அங்கே இன்டிமேட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்டு உங்கள் டீச்சருக்கு இங்கே இன்டிமேட் ஆயிரும். ஸோ ஹியர் யூ கேன் கெட் யுவர் கமெண்ட் ஹியர். அண்ட் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு கான்செப்ட் எனக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது அன்வான்ட் கமெண்ட்ஸ் இல்லை எனக்கு உங்கள் கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸ் ரீச் ஆகுது அப்படின்னா யூ கேன் ஸ்டாப் ஆல் தோஸ் கமெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே உங்கள் டாப்பில் செட்டிங்ஸ் இருக்கும். திஸ் இஸ் அபவுட் யுவர் செட்டிங்ஸ். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்கள் ஜென்ரலில் வந்தீங்க அப்படின்னா இதில் உங்கள் ஸ்ட்ரீம்ங்கிற கான்செப்ட் இருக்கும். ஸோ அதில் யூ கேன் கெட் சம் கொம்போ. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் கேன் போஸ்ட் அண்ட் கமெண்ட்டுங்கிறத உங்களுக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். இதில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் கேன் ஒன்லி கமெண்ட்டு இல்லை ஒன்லி டீச்சர் கேன் கமெண்ட்டுங்க நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்லி டீச்சர் கேன் போஸ்ட் அண்ட் கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா
டீச்சர்ஸ் தவிர மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே போஸ்ட் பண்ணுறக்கோ கமெண்ட் பண்ணுறக்கோ ரைட்ஸ் இருக்காது. ஸோ யூ கேன் ஹாவ் யுவர் கிளாஸஸ் எ ப்ரொடக்டட் மேனர். ஸோ தேட்ஸ் திங் அபவுட் யுவர் செட்டிங்ஸ் ஆன் ஸ்ட்ரீம். அண்ட் நீங்கள் சேஞ்சஸ் கேரி பண்ணிவிட்டு கோ வித் யுவர் சேவ் பட்டன் அட் த டாப். அண்ட் இதே போஸ்ட்டுங்கிற கான்செப்டில் யூ கேன் ஆல்சோ ஷெடியூல் யுவர் போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் டேட்டா நான் போஸ்ட்டை கிளிக் பண்ணாமல் ஐ எம் கோயிங் வித் யுவர் பட்டன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் யுவர் ஷெடியூல் கான்செப்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் ஷெடியூல் யுவர் போஸ்ட். ஸோ உங்களுக்கு எந்த டைமில் வேணும், எந்த டேட் அண்ட் தென் என்ன டைம் அப்படின்னு யூ கேன் ஷெடியூல் யுவர் கான்செப்ட். ஸோ கொடுத்து நீங்கள் ஷெடியூல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஷெடியூல் அந்த டைம் ரீச் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக த போஸ்ட் வில் இன்டிமேட் டுவர்ட்ஸ் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நவ் யூ ஆர் கோயிங் டு என்டர் இன் டு அ கான்செப்ட் ஆஃப் அசைன்மெண்ட். ஸோ உங்களோட மெனுவில் கோ வித் யுவர் கிளாஸ் ஒர்க் அண்ட் இங்கே உங்கள் டாப்பில் கிரியேட்டுங்கிற பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே யூ வில் கெட் அ கான்செப்ட் ஆஃப் அசைன்மெண்ட். தட்ஸ் திங் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் நவ். அண்ட் இந்த குஸ் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது தட்ஸ் அ திங் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் இன் அ நெக்ஸ்ட் டேப்லெட். ஸோ நெக்ஸ்ட் டேப்லெட் எப்படி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது, ஃபார்மில் எப்படி நம்ம குஸ் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கு மார்க் எப்படி அசைன் பண்ணுறதுலாம் கேரி பண்ண போகிறீங்க. அட் த சேம் டைம் ஒரு ஈவெண்ட் நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு உங்கள் இவ்வளோ இவ்வளோ ஸ்கோர் எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு ப்ரொவைட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டை டிஃபால்ட் டெம்ப்ளேட் இல்லாமல் உங்கள் காலேஜுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் நம்மளே டெவலப் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். தட்ஸ் திங் யூ ஆர் கோயிங் டு ஹவ் அ நெக்ஸ்ட் டேப்லெட். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் ஃபார் த கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் போகிறதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு ஹவ் அ டாபிக். ஸோ நீங்கள் என்ன மாதிரிலாம் நீங்கள் அசைன்மெண்ட் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ண போகிறீங்களோ யூ கேன் ஹாவ் சம் டாபிக். ஸோ நான் கோயிங் வித் த டாபிக் ஆஃப் பைத்தான் ஆட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு உங்கள் பர்டிகுலர் கிளாஸுக்கு எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டாக என்னென்ன நீங்கள் டாப்பிக்கில் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொடுக்க போகிறீங்களோ தேட் டாபிக் கேன் பி கிரியேட்டட் ஹியர். ஸோ நீங்கள் எத்தனை டாப்பிக்னா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் கோயிங் டு ஹாவ் அ கான்செப்ட் ஆஃப் பைத்தான் அண்ட் தென் ஆண்ட்ராய்ட். ஸோ தீஸ் ஆர் த டூ டாபிக்ஸ் ஐ ஹவ் கிரியேட்டட் ஹியர். ஸோ இப்போ உங்கள் கிரியேட்ங்க பட்டனில் போயிட்டு மெட்டீரியல் என்றாங்க. ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறது அவங்க ஸ்டடி மெட்டீரியல் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இட் கேன் பி அ ஃபைல், இல்லை PDF டாக்குமெண்ட்டு, இல்லை எனக்கு வந்து மேபி ஒரு யூடியூப் லிங்க், இது மாதிரி என்ன வேணால் நீங்கள் உங்கள் மெட்டீரியல் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோ வித் யுவர் மெட்டீரியல். ஹியர் ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ டைட்டில் ஆஃப் பைத்தான் அரே கான்செப்ட்ஸ். நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கெட் ஏ PDF அட்டாச்மெண்ட்னு ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ கெட் த PDF அட்டாச்மெண்ட் மெசேஜ். அண்ட் இப்போ நீங்கள் ஆடை கிளிக் பண்ணி யூ கேன் ஆட் யுவர் ஃபைல். நீங்கள் ஃபைல் உங்கள் சிஸ்டத்தில் அட்டாச் பண்ணால் யூ கேன் கோ வித் அ ஃபைல். இல்லை யூ கேன் ஹாவ் யுவர் கூகுள் டிரைவ் லிங்க். ஸோ நீங்கள் கூகுள் டிரைவில் ஆல்ரெடி உங்களோட டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் அட்டாச் ஹியர். இல்லை நீங்கள் யூடியூப் லிங்க் URL எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஐ எம் கோயிங் வித் அ ஃபைல் கான்செப்ட். இங்கே உங்களுக்கு வந்து அப்லோடுங்கிற கான்செப்டுக்கு மேலே அந்த அப்லோடு கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌஸ் உங்கள் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். தேர் யூ கேன் அட்டாச் யுவர் நீடட் PDF. ஸோ நான் இப்போ இந்த PDF அட்டாச் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே உங்கள் PDF இங்கே அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ அட்டாச் ஆனதுக்கடுத்து இங்கே உங்களோட ரைட் கார்னரில் அண்ட் ஃபார் அப்படிங்கிறதுல இங்கே உங்கள் டீச்சர் இருக்கும். நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு டீச்சர் தான் எக்ஸிட் ஆகிருக்காங்க. டிஃபால்ட்டாக இந்த ஒரு டீச்சர் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் மோர் தன் ஒன் டீச்சர்னா யூ கேன் சேஞ்ச் யுவர் டீச்சர் கான்செப்ட். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலர் ஏதாவது ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நான் மெட்டீரியல் சென்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் செலக்ட் ஆல் தோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐம் கோயிங் வித் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் டாப்பிக்கில் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டாபிக்ஸ்லாம் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ வி கிரியேட்டட் டூ டாபிக்ஸ், ஆண்ட்ராய்டு அண்ட் பைத்தான். அண்ட் ஹியர் யூ கேன் செலக்ட் யுவர் டாபிக். நீங்கள் புதுசாக ஒரு டாபிக் கிரியேட் பண்ணால் கூட இங்கே கூட என்ன செய்யலாம், நீங்கள் கிரியேட் டாபிக் கொடுத்து யூ கேன் கிரியேட் யுவர் டாபிக். ஸோ நான் ஐம் கோயிங் வித் பைத்தான். அண்ட் மேலே நீங்கள் உங்கள் ரைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பட்டன் இருக்கும். ஸோ இங்கே போஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். இல்லை நீங்கள் ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஷெடியூல் கான்செப்ட். இப்போ நான் டேரெக்டாக போஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் ரூமில் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நியூ மெட்டீரியல் போட்டு பைத்தான் அரே கான்செப்ட்ஸ் இங்கே இன்டிமேட் ஆகிடுச்சு. யூ கேன் கிளிக் தட். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அட்டாச்மெண்ட் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாமே இங்கே வியூ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணாங்கன்னா தே கேன் வியூ அ அட்டாச்மெண்ட். அண்ட் திஸ் அட்டாச்மெண்ட் ஹவ் பீன் சென்ட் பை த டீச்சர் அண்ட் தே கேன் டவுன்லோட் த கான்செப்ட். இங்கே கீழே உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியலுக்கு அவங்க ஏதாவது சம் கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணாலும் தே கேன் கமெண்ட் தேர் கான்செப்ட். அவங்க நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா தே கேன் கமெண்ட். And now we can send an assignment to our students. So, you click the create button and click on it to go with our assignment. So, now I am going to have a title as web tools. We will send a YouTube link here. So, we refer to it, we are going to give an assignment. So, you can attach a file or you just give a title. That's up to you. So, here you have a YouTube idea link. So, refer to it, you have to send an assignment on any web tool. அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு அட்டாச் த யூடியூப் லிங்க்.
ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபைல் அட்டாச் பண்ணாலும் யூ கேன் அட்டாச் யுவர் ஃபைல் ஹியர். ஸோ இப்போ நான் இந்த லிங்க் மட்டும் நான் சென்ட் பண்ண போகிறேன். அண்ட் தென் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தனித்தனி அசைன்மெண்ட் கொடுக்கணும் கூட யூ கேன் செலக்ட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை நீங்கள் எல்லாருக்குமே காமன் ஒரே அசைன்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் கீழே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபைவ் இல்லை டென் இல்லை ஹண்ட்ரட் என்ன வேணால் கேரி பண்ணிக்கலாம். நவ் ஐம் கோயிங் டு ஹாவ் யர் பாயிண்ட்ஸ் ஆஃப் டென். அண்ட் தென் டியூ டேட் சம்திங், நீங்கள் வந்து இந்த அசைன்மெண்ட் சைன் பண்ணுற டியூ டேட் செட் பண்ணிக்கலாம். இது செட் பண்ணல அப்படின்னா அவங்க எப்போ சென்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைம்குள்ள அவங்க சென்ட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அசைன்மெண்ட் பிளாக் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். தே கான் சப்மிட் த அசைன்மெண்ட். ஸோ நவ் ஐம் கோயிங் டு செட் த டியூ டேட் ஆஸ் 16. ஸோ அவங்க 16க்குள்ளே அவங்க சப்மிட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அசைன்மெண்ட் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. அண்ட் தென் யூ கேன் ஷெட்யூல் ஆர் கேன் கேரக்ட்லி அசைன் யுவர் ஒர்க். அண்ட் இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவில் வந்தீங்க அப்படின்னா, அண்ட் இங்கே உங்களுக்கு நியூ அசைன்மெண்ட் போட்டு வெப் டூல்ஸ்னு ஒரு அசைன்மெண்ட் இங்கே கேரி ஆயிருக்கு. ஸோ தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தர். இப்போ உங்களோட லிங்க் அவங்க கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட யூடியூப் இங்கே ட்ரிகர் ஆகி தே கேன் வியூ த கான்செப்ட்ஸ். அண்ட் இது கேரி பண்ணக்கிறது இஃப் தே வாண்ட் டு அட்டாச் த அசைன்மெண்ட், அவங்க ஜஸ்ட் கீழே இதை ஸ்க்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். தே கேன் அட்டாச் த ஃபைல். ஸோ அவங்க எழுதின ஃபிலாமே ஸ்கேன் பண்ணியோ இல்லை எனக்கு வந்து ஒரு சம்திங் டைப் பண்ண பிடிஎஃபோ இது மாதிரி எந்த ஃபைலும் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் ஐம் கோயிங் டு அட்டாச் த ஃபைல். ஸோ அவங்க அசைன்மெண்ட் அவங்க இங்கே அட்டாச் கேரி பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு அட்டாச் திஸ் பிடிஎஃப். ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணக்கிறது இங்கே டேர்ன் இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அசைன்மெண்ட் அங்கே சப்மிட் ஆயிடுச்சுங்கிறது கேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஒருவேளை நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து அன்சப்மிட்டும் கொடுத்துட்டு யூ கேன் சேஞ்ச் யுவர் பிடிஎஃப் ஆர் வேர்ட் டாக்குமெண்ட் சம்திங் அண்ட் தென் திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ணி யூ கேன் டேர்ன் இன். ஸோ இப்போ நம்ம டேர்ன் இன் பண்ணியாச்சு. வி ஹவ் சப்மிட்டட். ஸோ இப்போ நம்மளோட ஃபேக்கல்ட்டியோட லாகின்ல வந்தீங்க அப்படின்னா அண்ட் உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் ஸோ இந்த வெப் டூல்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன அசைன்மெண்ட் இங்கே கேரி பண்ணீங்க அந்த அசைன்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் சப்மிட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே இங்கே கேரி பண்ணிக்கலாம். அந்த அசைன்மெண்ட் இங்கே பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் த வியூ அசைன்மெண்ட். அண்ட் இங்கே அங்கே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண அந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே இங்கே யூ கேன் வியூ த அட்டாச்மெண்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் அ பிடிஎஃப் த ஸ்டூடெண்ட் ஹவ் இன்டிமேட்டட். அண்ட் இப்போ நீங்கள் இதை வியூ பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் டு அசைன் அ மார்க், இங்கே நம்ம 10 marks அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ 10 marks இப்போ நான் என்ன எவ்வளோ மார்க்குங்கிறது இங்கே அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ப்ரைவேட்டாக அவங்களுக்கு ஏதாவது கமெண்ட் ஏதாவது கேரி பண்ணால் கூட ஐ எம் கோயிங் வித் அ கான்செப்ட் ஆஃப் குட் சம்திங் அண்ட் தென் யூ கேன் போஸ்ட். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இங்கே போஸ்ட் ஆயிரும். நீங்கள் ரிட்டர்ன் அப்படிங்க கேரி பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க் அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே சப்மிட் பண்ணக்கிறது யூ கேன் ரிட்டர்ன். நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் இப்போ கேரி பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக, பட் ரிட்டர்ன் அப்படிங்கிறப்ப எல்லாரோட அசைன்மெண்ட் வந்துக்கிறது நீங்கள் உங்கள் மார்க் அவங்களுக்கு வியூ பண்ணுறக்குரிய ரிட்டன்கிற கான்செப்ட் நான் என்டர் ஆகிக்கலாம். இப்போ உங்கள் எல்லா அசைன்மெண்ட் கலெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட மார்க்கை நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிஷ் பண்ணலாம். நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட் டைமில் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் ஸ்டூடெண்ட்ஸை டிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே உங்கள் ரிட்டன்கிற பட்டன் இருக்கும். ஸோ இங்கே ரிட்டன்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்க் எல்லாமே அவங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். ஸோ அவங்களோட அக்கௌண்ட் உள்ள என்டர் ஆகிறப்ப இந்த ஒவ்வொரு அசைன்மெண்ட்க்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது அவங்க வியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் கோயிங் டு ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறப்ப நீங்கள் ஏதாவது சம் மெசேஜ் ஏதாவது கேரி பண்ணாலும் யூ கேன் நோட்டிஃபை, அதர்வைஸ் யூ கேன் டைரக்ட்லி ரிட்டர்ன் யுவர் மார்க்ஸ். அண்ட் இங்கே உங்களோட பேஜில் ஸோ யார் யாரெல்லாம் இப்போ இன்னும் ரீசெண்டாக யார் வந்திருக்கா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். நவ் வி கேன் என்டர் டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வியூ. அண்ட் இங்கே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவில் வந்தீங்க அப்படின்னா உங்கள் அசைன்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகிறப்ப இங்கே உங்களுக்கு யுவர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஒர்க்குக்கு எவ்வளோ மார்க் அசைன் பண்ணியிருக்கோங்கிறது இங்கே உங்களுக்கு வியூ ஆகிடும். ஸோ இங்கே நம்ம 10க்கு 9 அசைன் பண்ணியிருந்தோம். தட் கேன் பி வியூட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அட் லாஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் த மார்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களோட ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்கள் செட்டிங்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆல் கிரேட் அஸ் சிஎஸ்பின்னு இருக்கும். கோ ஃபார் இட். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைல் இங்கே டவுன்லோட் ஆயிரும் உங்களுக்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு டெக்ஃபியூ டேப்லெட் டெமோ அப்படின்னு என்ன செய்யணும் இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். யூ கேன் ஓப்பன் யுவர் சிஎஸ்பி ஃபைல். திஸ் யுவர் சிஎஸ்பி ஃபைல். இதில் ஒவ்வொரு பர்சனும் உங்கள் சப்ஜெக்டில் என்னென்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எல்லாமே இங்கே உங்களுக்கு எக்ஸஸ் ஷீட்டில் ஸ்டோர் ஆயிரும். அண்ட் இதே இது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனு காப்பி ஆல் கிரேட் டு கூகுள் ஷீட் கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆகி உங்களுக்கு தனியாக கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் யுவர் கூகுள் ஷீட். இதில் என்ன கிளாஸ் ரூம் அண்ட் தென் என்ன டேட்டு என்ன சப்ஜெக்ட்டு எவ்வளோ மார்க் நம்ம கேரி பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ எனக்கு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இது பிடிஎஃபாக சேவ் பண்ணோம் அப்படின்னா கோ வித் யுவர் ஃபைல். ஸோ ஃபைலில் போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டவுன்லோடுங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோடுங்கிற மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் கோ வித் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பிடிஎஃப் இது மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கும். யூ கேன் கோ வித் பிடிஎஃப் கான்செப்ட். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக
அந்த ஃபைல் ஃபுல்லாமே உங்கள் பிடிஎஃப் இங்கே ஜென்ரேட் ஆயிரும். யூ கேன் கோ வித் எக்ஸ்போர்ட் பட்டன். உங்கள் டாப்பில் இங்கே உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு பட்டன் இருக்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மார்க் ஃபுல்லாமே உங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது உங்களோட பிடிஎஃப். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிடிஎஃப் ஃபைலில் உங்கள் டோட்டல் மார்க்கும் இங்கே இங்கேயும் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் அ கான்செப்ட் அபவுட் த கூகுள் கிளாஸ் ரூம் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் அண்ட் ஹேவ் யூ ஆர் ஆன்லைன் டீச்சிங் இன் அ ஃபென்டாஸ்டிக் மேனர். ஆல் தி பெஸ்ட். And this is a concept how to make use of a Google Classroom for your online teaching. It's a beautiful concept and go for it. In the next episode, we are going to use a Google Form. எப்படி ஒரு கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாலும் பார்க்க போறீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஈவெண்ட் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவீங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட் யூஸ் பண்ணாமல் நீங்களே ஒரு சர்டிஃபிகேட் எப்படி கிரியேட் பண்ணாலும் பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் காலேஜ் நேம் லோகோலாம் செட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் ஒரு சர்டிஃபிகேட் எப்படி கிரியேட் பண்ணி தட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட் டு த பார்ட்டிசிபென்ட்ஸ். தட்ஸ் தி ஆர் கோயிங் டு ஹாவ் இன் அ நெக்ஸ்ட் டேப்லெட். ஷேர் திஸ் டேப்லெட் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெஃபினெட்லி யூ கேன் கெட் லாட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் ஃப்ரம் திஸ் டெக்ஃபியூ டேப்லெட் அண்ட் கோ ஃபார் இட். If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet you in the next update. And this is back with my tech friend. Thank you.